வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மத்திய அமைச்சரவை பற்றியும் நீதிபதிகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. இதில் நாம் பார்த்திங்கன்னா, அமைச்சர்கள் யாரார், இணை அமைச்சர்கள் யாரார், இவங்களோட அமைச்சகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இவர் என்னென்ன அமைச்சகத்தை பார்த்துக்கிறாரு அப்படின்னா, பொதுமக்களோட குறை, பென்ஷன், தனி மனிதன் சார்ந்த நலன்கள், அணுசக்தி மற்றும் விண்வெளி, முக்கியமான கொள்கை முடிவுகள், இது மட்டும் இல்லாமல் மற்ற ஒதுக்கீடு செய்யப்படாத அமைச்சகம், இது எல்லாத்தையுமே இவர் தான் பார்த்துக்கிறாரு. அடுத்ததாக அமித்ஷா, இவர் உள்துறையை பார்த்துக்கிறாரு. இணையமைச்சர்கள் யாரார் அப்படின்னா, நித்யானந்த ராய், கிஷன் ரெட்டி, இவங்க ரெண்டு பேருமே உள்துறையோட இணை அமைச்சர்கள். அடுத்தது ராஜ்நாத் சிங், இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். அடுத்தது நிர்மலா சீதாராமன், இவங்க நீதித்துறை. இவங்களோட இணையமைச்சர்கள் யாரார் அப்படின்னா, அனுராக் சிங் தாக்கூர், இவர் தான் பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு இணையமைச்சராக இருக்கார். அடுத்தது டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், இவர் வெளியுறவுத்துறை. பிரகாஷ் ஜவடேகர், இவர் சுற்றுச்சூழல் துறை. ரமேஷ் போக்ரியால், இவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை. நிதின் ஜெயராம் கட்காரியும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை. இதுக்கு இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் வி கே சிங். அடுத்தது ஸ்மிருதி இரானி, இவங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறையையும் ஜவுளித்துறையையும் பார்க்குறாங்க. அடுத்தது ஹர்சிம்ரத் கவுர் பாதல், இவர் உணவு பதப்படுத்துதல் துறையை பார்த்துக்கிறாங்க. டிவி சதானந்தா கவுடா, இவர் உரம் மற்றும் ரசாயனத்துறையை பார்த்துக்கிறாரு. ராம்விலாஸ் பஸ்வான் உணவுத்துறையை பார்த்துக்கிறாரு. உணவுத்துறையோட இணையமைச்சர் யார் அப்படின்னா, ராமேஸ்வர் டேலி. அடுத்ததாக அர்ஜுன் முண்டா, இவங்க பழங்குடியினர் நலத்துறையை சேர்ந்தவங்க. இந்த பழங்குடியினர் நலத்துறையோட இணையமைச்சர் யார் அப்படின்னா, ரேணுகா சிங். அடுத்ததாக கிரிராஜ் சிங், இவர் கால்நடைத்துறை. நரேந்திர சிங் தோமர், இவர் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை. இந்த விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறையோட இணையமைச்சர்கள் பார்த்திங்கன்னா, புருஷோத்தம் ரூபாலா, கைலாஷ் சௌத்ரி, இவங்க ரெண்டு பேருமே இணையமைச்சர்களாக இருக்காங்க. அடுத்ததாக தவார் சந்த் கெலட், இவங்களும் இணையமைச்சர்கள் யாராரு அப்படின்னா, கிஷன் பால், ரத்தன்லால் கட்டாரியா, இவங்க சமூக நீதித்துறையை பார்த்துக்கிறாங்க. அடுத்தது ஹர்ஷ்வர்தன், இவர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையை பார்த்துக்கிறாரு. இவங்களுக்கு இணையமைச்சராக அஸ்வினி குமார் சௌபேங்கிறவங்க பார்த்துக்கிறாங்க. அடுத்தது பியூஷ் கோயல், ரயில்வே துறை. இதோட இணையமைச்சர்கள் அனக்கடி சுரேஷ் சன்னச்சப்பா, இவரோட பேரே தான். அடுத்தது தாமோந்திர பிரதான், இவர் பெட்ரோலியத்துறையை பார்த்துக்கிறாரு. அடுத்ததாக பிரகலாத் ஜோஷி, இவர் திறன் அபிவிருத்தி மேம்பாடு மற்றும் தொழில்துறை, இதை ரெண்டையுமே பார்த்துக்கிறாரு. அரவிந்த் கன்பத் சாவந்த், இவர் கனரக தொழில்துறையை பார்த்துக்கிறாரு. கஜேந்திர் சிங் செவாத், இவரும் நீர் எரிசக்தி துறையை பார்த்துக்கிறாரு. இவங்களோட இணையமைச்சர் யார் அப்படின்னா, ரத்தன்லால் கட்டாரியா, இவர் நீர் எரிசக்தி துறைக்கு இணையமைச்சராக இருக்கார். அடுத்ததாக முக்தர் அப்பாஸ் நக்வி, இவர் சிறுபான்மையினர் விவகாரத்துறையை பார்த்துக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தனி பொறுப்பில் இருக்கக்கூடிய இணை அமைச்சர்கள் பற்றியும் அவங்களோட அமைச்சகத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். சந்தோஷ்குமார் கங்வார், இவர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். ராவ் இந்திரஜித் சிங், புள்ளி விவரம் மற்றும் திட்ட நடைமுறைத்துறை. ஸ்ரீபத் யசோ நாயக், ஆயுர்வேதம், யோகா மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம். ஸ்ரீ தெந்தி சிங், வடகிழக்கு அபிவிருத்தி துறை. கிரண் ரிச்சுச்சி, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை. அடுத்ததாக பிரகலாத் சிங் பட்டேல், கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை. ராஜ்குமார் சிங், மின்துறையோட அமைச்சகம். அடுத்ததாக ஹர்தீப் சிங் பூரி, இவர் விமான போக்குவரத்து துறை. மன்சுக் மாண்டவியா, இவர் கப்பல் போக்குவரத்து துறை. மேலும் இருக்கக்கூடிய இணை அமைச்சர்கள் பற்றியும் அவங்களோட அமைச்சகம் பற்றியும் பார்க்கலாம். ராம்தாஸ் அத்வாலே, இவர் சமூக நீதி மற்றும் அதிகாரம். சாத்வி நிரஞ்சன் ஜோதி, கிராமப்புற மேம்பாட்டுத்துறை. அர்ஜுன் ராம் மெக்வால், நாடாளுமன்ற விவகாரத்துறை. ஃபகன் சிங் குல்ஸ்தே,
இரும்புத்துறை, பாபுல் சுப்ரியோ சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலைத்துறை, தன்வே ராவ் சஹேப் தாத்தா ராவ், இவர் பார்த்திங்கன்னா நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை. அடுத்ததா சஞ்சீவ் குமார் பல்யான், இவர் கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை மூணையுமே பார்க்குறாரு. தோத்ரே சஞ்சய் சாம்ராவ் மனிதவள மேம்பாடு தகவல் தொடர்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை. முரளிதரன், இவர் வெளியுறவு நாடாளுமன்ற விவகாரத்துறை. சோம் பிரகாஷ், இவர் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை. பிரதாப் சந்திரசாரி, சிறு குறு நடுத்தர தொழிலையும் கால்நட நலத்துறை மீன்வளம் பால்துறை இதெல்லாத்தையுமே இவர் பார்க்குறாரு. தேவஸ்ரீ சௌத்ரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை. இப்போ நாம் மத்திய அமைச்சரவையையும் அமைச்சகத்தையும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை பற்றியும் அவங்களோட சட்ட ஆட்சி எல்லை எது வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க எப்போ பொறுப்பேற்றாங்க எப்போ வர அவங்களோட பதவிக்காலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். முதல்ல அலகாபாத் உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை உத்தரப்பிரதேசம். இதோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா கோவிந்த் மாத்தூர். இவர் 2018 நவம்பர் 14 பதவியேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவி பார்த்தீங்கன்னா இன்னும் 2021 ஏப்ரல் 13 வரை இருக்குது. அடுத்ததாக ஆந்திர மாநில உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை ஆந்திரா. தலைமை நீதிபதி யாருன்னா ஜே கே மகேஸ்வரி. இவங்க 2019 அக்டோபர் 7 தேதி பதவியேற்றுக்கிட்டாங்க. இது எப்போ வரைக்கும் நீடிக்குது அப்படின்னா 2023 ஜூன் 28 வரை. அடுத்ததாக பம்பாய் உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை எது எது அப்படின்னா கோவா, தாத்ரா மற்றும் நகர்ஹவேலி, அப்புறம் டாமண்டையோ, மகாராஷ்டிரா, இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா பம்பாய் உயர் நீதிமன்றம். இதோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா பி தர்மதிகாரி. இவர் 2020 பிப்ரவரியில் பதவியேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் 27 வரை இருக்குது. அடுத்ததாக கல்கத்தா உயர் நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட சட்ட ஆட்சி எல்லை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மேற்கு வங்காளம் இது ரெண்டுமே. இதோட தலைமை நீதிபதி யாருன்னா டிபி ராதாகிருஷ்ணன். இவர் 2019 ஏப்ரல் 4 பதவியேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் 28 வரை இருக்குது. அடுத்ததாக சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை சத்தீஸ்கர். தலைமை நீதிபதி பி ஆர் ராமச்சந்திர மேனன். இவர் 2019 மே 6 பதவியேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2021 மே 31 வரை இருக்குது. அடுத்ததாக டெல்லி உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை டெல்லி. தலைமை நீதிபதி யாருன்னா திருப்பாய் நாராண்பாய் படேல். இவர் 2019 ஜூன் 7 பதவியேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2022 மார்ச் 12 வரை இருக்குது. அடுத்ததாக கவுகாத்தி உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து, இது நாலுமே கவுகாத்தி உயர் நீதிமன்றம். தலைமை நீதிபதி யார் அப்படின்னா அஜய் லம்பா. இவர் 2019 அக்டோபர் 7 பதவியேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பர் 20 வரை இருக்கு. அடுத்தது குஜராத் உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை குஜராத். தலைமை நீதிபதி விக்ரம் நாத். இவர் 2019 செப்டம்பர் 10 பதவியேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் 23 வரை இருக்கு. அடுத்ததாக ஹிமாச்சல பிரதேச உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை ஹிமாச்சல பிரதேசம். இதோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா லிங்கப்ப நாராயண சுவாமி. இவர் 2019 அக்டோபர் 6 தேதியிலிருந்து 2021 ஜூன் 30 வரை இருப்பார். அடுத்தது ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை ஜம்மு காஷ்மீர், லடாக் இது ரெண்டுமே. இதோட தலைமை நீதிபதி கிதை மிட்டல். இவங்களோட 2018 ஆகஸ்ட் 11 பதவியேற்றுக்கிட்டாங்க. இவங்களோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பர் 8 வரை இருக்கு.
அடுத்தது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை ஜார்க்கண்ட். தலைமை நீதிபதி யாருன்னா ரவி ரஞ்சன். இவர் 2019 நவம்பர் 17 2022 டிசம்பர் 19 வரை இருக்காரு. அடுத்தது கர்நாடக உயர்நீதிமன்றம், சட்ட ஆட்சி எல்லை கர்நாடகம். தலைமை நீதிபதி அபய் ஸ்ரீனிவாஸ் ஓகா. இவர் 2019 மே 10 தேதி பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2022 மே 24 வரை இருக்கு. அடுத்ததா கேரள உயர்நீதிமன்றம், சட்ட ஆட்சி எல்லை கேரளாவுக்கும் லட்சத்தீவு இது ரெண்டுக்குமே இருக்கு. இதோட தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா எஸ் மணிக்குமார். இவர் 2019 அக்டோபர் 11 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2023 ஏப்ரல் 23 வரை இருக்கு. அடுத்தது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை மத்திய பிரதேசம். தலைமை நீதிபதி அஜய் குமார் மிட்டல். இவர் 2019 நவம்பர் 3 தேதி பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பர் 29 வரை இருக்கு. அடுத்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், நம்மளோட சட்ட ஆட்சி எல்லை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் அதாவது புதுச்சேரி தமிழ்நாடு ரெண்டுக்குமே. இதோட தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா அம்ரேஸ்வர் பிரதாப் சாஹி. இவர் 2019 நவம்பர் 11 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பர் 31 வரை இருக்கு. அடுத்தது மணிப்பூர் உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை மணிப்பூர். தலைமை நீதிபதியோட பேர் ராமலிங்கம் சுதாகர். இவர் 2018 மே 18 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2021 பிப்ரவரி 13 வரை இருக்குது. அடுத்ததாக மேகாலயா உயர்நீதிமன்றம், சட்ட ஆட்சி எல்லை மேகாலயா. தலைமை நீதிபதி முகமது ரஃபீக். இவர் 2019 நவம்பர் 13 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2022 மே 24 வரை இருக்கு. அடுத்ததா ஒரிசா உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை ஒரிசாதான். தலைமை நீதிபதி சஞ்சு பாண்டா. இவர் 2020 ஜனவரி 5 புதுப்பெடுத்துக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2021 ஜூலை 9 வரை இருக்கு. அடுத்தது பாட்னா உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை பீகார். தலைமை நீதிபதியோட பெயர் சஞ்சய் கரோல். இவர் 2019 நவம்பர் 11 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2023 ஆகஸ்ட் 22 வரை இருக்கு. அடுத்தது பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை சண்டிகர், ஹரியானா, பஞ்சாப் இது மூணுமே. தலைமை நீதிபதி யாருன்னா ரவிசங்கர் ஷா. இவர் 2019 அக்டோபர் 6 தேதி பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் 13 வரை இருக்கு. அடுத்தது ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம், சட்ட ஆட்சி எல்லை ராஜஸ்தான். தலைமை நீதிபதியோட பெயர் இந்திரஜித் மகாந்தி. இவர் 2019 அக்டோபர் 6 பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் 10 வரை இருக்குது. அடுத்தது சிக்கிம் உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை சிக்கிம். தலைமை நீதிபதி அருப் குமார் கோஸ்வாமி. இவர் 2019 அக்டோபர் 15 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் 10 வரை இருக்குது. அடுத்தது தெலுங்கானா உயர்நீதிமன்றம், சட்ட ஆட்சி எல்லை தெலுங்கானா. தலைமை நீதிபதியோட பெயர் ராகவேந்திர சிங் சவுகான். இவர் 2019 ஜூன் 22 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2021 டிசம்பர் 23 வரை இருக்குது. அடுத்ததா திரிபுரா உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை திரிபுரா. தலைமை நீதிபதி அகில் அப்துல் ஹமீத் குரோஷி. இவர் தான் 2019 நவம்பர் 16 இவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2022 மார்ச் 6 வரை இருக்குது. அடுத்தது உத்தரகண்ட் உயர்நீதிமன்றம், இதோட சட்ட ஆட்சி எல்லை உத்தரகண்ட். தலைமை நீதிபதியோட பெயர் ரமேஷ் ரங்கநாதன். இவர் 2018 நவம்பர் 2 தேதி பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் 2020 ஜூலை 27 வரை இருக்குது. அடுத்ததாக உச்சநீதிமன்றம், நம்மளோட இந்திய உச்சநீதிமன்றம், சட்ட ஆட்சி எல்லை இந்தியா. தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சரத் அரவிந்த் போப்டே. இவர் 2019 நவம்பர் 18 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவரோட பதவிகாலம் பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் 23 வரை இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ரீசண்டாக தான்
2019 உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 31 இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை 34 மாற்றிருக்காங்க. இந்த 34ங்கிறது உச்சநீதிமன்றோட தலைமை நீதிபதியும் சேர்த்து தான் 34. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.